மாப்பிள வணக்கம். யாரு? நவீன் தானே? ஓகே போலாம் போ. நான் போ போ நவீன. போயிட்டு கால் பண்ண. எப்படா பண்ண தெரிஞ்சிடுச்சா? தெரிஞ்சிடுச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? சரி விடு. பொண்ணுதானே நீ? எப்ப மாறின? நீ பாம்பேல போய் 1000 ஆபரேஷன் நான் நீ வீடியோ நீ தானே பண்ண. ஏய் வெயிட் பண்ற, ஆள் கால் பண்ணுவான்டா. கால் பண்ண, வீடியோ போடு. ஆ ஆள் கால் பண்ணு. இங்க 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 அங்க. ஆ ஆள் கால் பண்ணிட்டா. எது கால் தெரியல. ஹலோ, நான் வர்த்தமல்ல வாலிபர் சங்க தலைவர் கைப்பில்ல பேசுறேன். யார் பேசுறது? யாரு? கௌதம். அவனுக்கு வந்து இப்போ போடு போடு போடு. ஹலோ, சொல்லுங்க. பின்னாடி இவன் யார? இங்க ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான். அடிச்சடா வீடியோ போடுறா. நானும் பைபாஸ் தான் வந்தேன். வீடியோ போடலாமேட்டு வந்தேன். வண்டி பெட்ரோல் போச்சு. உன் வண்டி எப்பயும் அப்படின்னா நிக்குது. ஆ வரான்டா வரான்டா. இதான்டா நட்பு. கூப்பிட்டோன்னே வரான் பாரு. கால் பண்ணே அதான்டா நட்பு. ஃப்ளாஷ்பேக். இப்போ வந்து நீ என்னன்னு ஏன் கால் பண்ணி? நான் நிக்கிறேன், பெட்ரோல் இல்லை, உன்னை வர சொல்றேன். சரியா? நான் வந்து இப்போ பெட்ரோல் இல்லாமல் நிக்கிறேன். இப்போ வந்து நான் உன்னை கால் பண்ணி கூப்பிட்டுருக்கேன். ஓகே, அதான் கண்டென்ட்டு. சரியா? வீடியோ ஆன் பண்ணியா? End a flashback. அங்க தான் நிக்கறான்டா. அங்க தான் நிக்கறான். அங்க இருந்து இங்க வரக்கு என்ன கஷ்டமா? ஏண்டா ரெக்கார்டா வந்தா? ஏண்டா ஏண்டா அங்க இருந்து இங்க வரக்கு என்ன உனக்கு? நீ வீடியோ ஆஃப் பண்ணு. அந்த வீடியோ நான் டோ பண்ற அசங்கல லைன்ஸ் வந்திருக்கடா. ஏறி போடா. அதான்டா அந்த ராரில ஏத்துன வண்டிய. அந்த வண்டியில பெட்ரோல் இல்ல. அந்த வண்டியில 150 ரூபாய் போட்டு பெட்ரோல்மா? இதே ஃபுல்லாக கேட்டால் மட்டும் 2000 ரூபா 3000 ரூபா எடுத்துகிட்டு வர தெரியல. வண்டிக்கு 50 ரூபா பெட்ரோல் போட்டு இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவையா? இப்போ ஒரே பெட்ரோலை போட்டோமா? அப்படியே ஒரு ரவுண்டை போட்டு ஒரு வீடியோ. பொம்பளை சவுக்கு கேட்குது. பொம்பளை சவுக்கு பைக்கர் தான். டிசிப்ளின் வேணும். ஓ, டிசிப்ளின் ரைடரா? எத்தனை ஆண்டி நீ விசாரணை பண்ண பார்த்துருக்கீங்களா? எதுக்கிட்டே சிக்கலாம்? எங்க போன எடு பாப்பா. அவனை மாட்டாடா, என் பம்பரை கட்ட மண்டையா? அப்போ உன் பாடையும் கூட என் பாடையும் நான் தரேன். அந்த பிள்ளை லைட்டா இடுப்பு பிடிச்சிக்கலாம். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஏண்டா